இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க. இப்போ என்னென்னா மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஜெகத்தை ஆளுறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த ஆளுமை திறன் அவங்களுக்கு இருக்கும், சரிங்களா. இப்போ மக நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேஷம் தான் வந்து நம்மளுடைய அம்சத்தில் மேஷத்தில் தான் வரும், சரிங்களா. இப்போ இந்த மேஷத்தில் வரும்போது இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா, 9வது பாவம், அதாவது இவங்க வந்து ஒன்று குழந்தை பாக்கியம் அந்த தந்தையாகக்கூடிய பாக்கியத்தை பாதிப்பு கொடுக்கும். இல்லை இவங்க அப்பா இவர் பிறந்ததுக்கப்புறம் இவருடைய அப்பாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது, அப்பாவுடைய வளர்ச்சியை தடை பண்ணும். அடுத்தது அப்பாவுடைய பாக்கியத்தை, ஏன்னா அவர் நல்லா சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஆனால் நம்ம பிறந்தால் அவரை என்ன பண்ணி வச்சுருக்கோம், அவரை பாதிப்பு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அவரால் எந்த விதத்துலையும் நமக்கு, அவர் நினைப்பார் நான் என் பையனுக்கு இவ்வளோ சேர்த்து வைக்கணும், என் பொண்ணுக்கு அவ்வளோ கொடுக்கணும்னு, ஆனால் அவரால் கொடுக்க முடியாத நம்மளுடைய கர்மா அந்த இடத்துல போய் அவருக்கு
தடுத்து நிறுத்திடும் சரிங்களா. அப்போ இந்த மகா நட்சத்திரம் ஒன்றாம் பாத்திர பிறந்தவங்க இந்த ரொம்ப ஆசைப்படுவாங்க வெளிநாடு வெளி தூர தேச பிரயாணங்கள் போகிறது, அடுத்தது உயர்கல்வி படிக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு என்னென்னா அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு தடையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த விஷயங்களை நடத்தி கொடுக்கும் சரிங்களா. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா எப்போ போகணும்னா சித்திரை மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தனை போகணும். எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் பிறந்த மாதத்தில் தானே போகணும், ஏன்மா நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து என்னென்னா சூரியன் அந்த சந்திரனோடு பயணிக்கும் போது போகும்போது தான் நம்மளுடைய கர்மா நிவர்த்தியாக இருக்கும் சரிங்களா. அப்போ சித்திரை மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் அல்லது யமகண்ட நேரம், கேதுனாலே நம்ம யமகண்ட நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த யமகண்ட நேரத்தில் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தபுரீஸ்வரர், விருதாச்சலத்தில் விருத்தபுரீஸ்வரர் சுவாமி, விருத்தபுரீஸ்வரர் அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய வயசத்துலேயும் அதனை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி முடிந்த வரைக்கும் சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு அங்கே ஏதாவது ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. நிச்சயமாக அந்த உங்களுக்கு மக நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த அதாவது ஒன்பதாம் பாவம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அம்சத்தில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் வரும். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்கும்னா இவங்களுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம், நாங்கள் கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கௌரவத்துக்காக புகழுக்காக எல்லாத்தையுமே நம்ம இழக்கக்கூடியவங்க யார் இந்த மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தாங்க. புகழ் புகழ் புகழ், கௌரவம் கௌரவம் கௌரவம், மரியாதை மரியாதை மரியாதை, அதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையிலே தியாகம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி என்னென்னா அந்த தொழில், தொழிலில் ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு தொழிலில் வந்து அவங்களால ஒரு இந்த தொழில் பண்ணுறோம் ஆனால் எதுவும் இல்லை அடுத்த தொழில் போகிறோம் அங்கேயும் எதுவும் இல்லை, இது மாதிரி ஒரு தொழிலுக்காக அவங்களுடைய போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் வந்து எப்பவுமே அவங்களுக்கு ஒரு அந்த தொழில் மூலமாக நான் எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னா கிடையாது, என்னமோ தொழில் கௌரவத்துக்காக வச்சிட்டோம்ப்பா கௌரவத்துக்காக அந்த தொழில் நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த தொழிலில் இவங்களுக்கு ஒரு தடை தாமதம் ஒரு போராட்டம் இது மாதிரியான பிரச்சனைகளை இவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வைகாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் மகம் ரெண்டாம் பாதத்தில் போகணும் அல்லது யமகண்ட நேரத்தில் போகலாம். இவங்க வந்து எங்கே போகணும்னா யமகண்ட நேரத்தில் இவங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி, ஆலங்குடி குரு பகவானுடைய ஸ்தலம், குருவை கும்பிட்றதா சிவனை கும்பிடணும். சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஆபத் சகாயேஸ்வரர், சுவாமியோட பேர் ஆபத் சகை சகாயேஸ்வரர். நம்ம என்ன சொல்லுவோம் ஆலங்குடினா குருஸ்தலம், குருஸ்தலம் தான் இல்லைன்னு சொல்ல அங்கே குரு பகவானுக்கும் வழிபாடு பண்ணலாம், ஆனால் முக்கியமாக இவர் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அங்கே தான் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு அந்த பொருளாதாரம் அந்த தொழிலில் போடக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு ஒரு அந்த தொழில் வந்து அந்த முடக்கம் இல்லாமல் தடை இல்லாமல் அவங்களுக்கு நடக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் மூணாம் பாகம், இந்த மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்களுக்கு மிதுனத்தில் இந்த மக நட்சத்திரம் வரும். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயங்களில் ஒரு பாதிப்பை கொடுக்கும், இவங்க நினச்ச விஷயங்களை நடத்த முடியாமல் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறாது, இவங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்காது. அதே சமயத்தில் இவங்களுக்கு உண்டான அந்த எல்லா விஷயத்துலேயுமே ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க எந்த விஷயத்துக்கு ஒரு ஆசைப்பட்டாலும் அந்த விஷயத்தை நடத்த முடியாது, ஒரு சீட்டு சேர்ந்து ஏமாந்துடுறது சீட்டு போட்டு ஏமாறுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு திருப்தி இருக்காது ஒரு நிம்மதி இருக்காதுன்னு வைங்களேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போ போகணும் அப்படின்னா கோவிலுக்கு ஆணி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் போகணும், மூணாம் பாதம் அல்லது யமகண்ட நேரத்தில்
எங்கே போனோம் அப்படின்னா சுசீந்திரம், சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சுசீந்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய சிவன், அதாவது மகநட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் ஆலயத்துக்கு போய் நீங்கள் உங்களுடைய இதை வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அடுத்தது மகநட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, மகநட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னா அம்சத்தில் எங்கே வந்துடும்னா கடகத்துக்கு வந்துடும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகநட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தான் இருக்கும். இவங்களுக்கும் அந்த தொழில் ஒரு மரியாதை இதன் மூலமாக அந்த பேர் புகழ் இதுக்கெல்லாமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுவே தான் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இவங்க போராடிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி என்னென்னா இந்த மகநட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தால் என்னதான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. இப்போ என்னதான் தொழில் நம்ம நடத்தினாலும் அந்த தொழிலில் நம்மளால் ஒரு வெற்றி அடைய முடியாத ஒரு தடுமாற்றத்தை இந்த மகநட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க நல்லா அந்த கௌரவம் அந்தஸ்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயம் அதில் தான் இவங்களுக்கு ஒரு வருத்தமும் ஏற்படும் சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகநட்சத்திரம் நாலாம் மாதத்தில் பிறந்தவங்க ஆடி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை அன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் சரிங்களா. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மக நட்சத்திரம் முடிச்சிட்டோம், அடுத்தது பூர நட்சத்திரம் சரிங்களா. எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய நட்சத்திரத்தை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம். நான் அடுத்தடுத்த பதிவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் சரிங்களா. அடுத்தது சார் சரி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேரையூர் நாகநாத சுவாமி, அது என்ன ஊர்னு சொல்ல மாட்டேன், பேரையூரில் நாகநாத சுவாமி மக நட்சத்திரம் நாலாம் பாதத்து நாகநாத சுவாமி.